வணக்கம் அன்பு உள்ளங்களே, நமது யூடியூப் தளத்தில் 1000 வாசகர்களும் 100,000 வியூஸ் நம் தாண்டி நம்முடைய பயணம் தொடர்கிறது. இந்த சேனலின் வெற்றிக்கு முழு முதல் காரணமே வாசகராகிய நீங்கள் தான். நம்ம வந்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லாமட்டும் ஒரு வகுப்பு மாதிரி செய்யலாம். பொதுவாக எனக்கு கேட்குறது வந்து, நான் வந்து மண்ணை வந்து ஒழுங்காக நீங்கள் சொன்ன மாதிரி தான் பதப்படுத்தினேன், ஆனால் செடி வளர்க்கும் போது கருகிடுது, இதுதான் வந்து பிரதானமான கேள்வியாக நான் வந்து எனக்கு வந்து நிறைய தொலைபேசி வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மண், நம் செடி வளர்க்குறதுக்கு உண்டான மண் பிரதானமாக ஆதாரமாக மூணு ரகத்தில் இருக்குது. ஒன்று வந்து சாண்ட், இன்னொன்று வந்து சில்ட், இன்னொன்று வந்து கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட், நம்ம ஆற்று மண் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆற்று மண் வந்து அதை சாண்டு ரகத்தில் சேர்ந்துக்கலாம். கிளேன்றது களிமண், சில்ட்டுன்றது வண்டல் மண். வண்டல் மண்ணுன்னா அந்த ஏரி குளங்கள்லாம் ஓரத்தில் தண்ணி வந்து போய் அப்படியே வந்து அதில் வந்து தங்கிறது, வரப்பு வழியாக ஏரியுடைய வரப்பு ஒட்டி இருக்கிற மண் ஒட்டிகிட்டு இருக்க படிவங்கள்லாம் சில்ட் மண், சில்ட்டுன்றாங்க, அது வந்து வண்டல் மண். இந்த மூணு பருவத்துலேயும் சாண்டில் என்னென்னலாம் வர வைக்கலாம்னா, சாண்டோட நம்முடைய பூமியில் அதிகப்படியான சாண்டை கொஞ்சம் கம்மியான நம்முடைய ஆர்டினரி மண்ணையும் சேர்த்து, அதாவது செடி வளர்க்குற மண்ணையும் சேர்த்து, ரெட் சாயிலையும் சேர்த்து வளர்த்திங்கன்னா, டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், டர்னிப், முள்ளங்கி, இந்த மாதிரி நூக்கோல், இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிறதுக்கெல்லாம் தண்ணியுடைய நீரோட்டம் வந்து வேகமாக இருக்கணும், அதாவது தங்கக்கூடாது, அது வழிஞ்சு ஓடிடணும். நீருடைய ஈரப்பதம் இருக்கணுமே தவிர மண்ணில் சொத சொதம் தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய சாண்ட், அதாவது ஆற்று மண், ஆற்று மண்ணோட கொஞ்சம் ரெட் சாயில் கலந்து வைக்கலாம். சில்ட், சில்ட்டில் வந்து பிரமாதமாக ஒன்றும் செய்ய முடியாது. சில்ட் வந்து வண்டல் மண், பல பூமியிலேருந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மண்ணை, அது ஆற்றங்கரை படிவமாக இருக்கும், ஆற்றங்கரையில் இல்லை ஏரி குளங்களில் படிவமாக இருக்கும், அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோடு வேறு ஏதாவது ஒன்று கலந்தால் தான் வரும். பொதுவாக இதில் வந்து வெட்டிவேர், புல் வகைகள், மூங்கில், இதெல்லாம் வந்து நல்லா வளையும் இந்த சில்ட்டில். களிமண்ன்றது, களிமண்ணில் என்ன வளரும் அப்படின்னா, இந்த ஆங்கரேஜ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ரூட்ஸ் கொண்டது, சின்ன வேர் கொண்டது, அது களிமண்ணில் என்ன ஆகும்னா அழகாக வந்து பொதிஞ்சிட்டு, அதனால் இந்த செடி வந்து ஆட்டம் கொடுக்காத இருக்கிறது. இதுக்கு வந்து இங்கிலீஷ் காய்கறிகள் வந்து உதாரணம்னு சொல்லலாம், காலிஃப்ளவர், முட்டைகோஸ், இதெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது இல்லாமல் கீரை வகைகள், கீரைலாம் வந்து அதிகமாக தொலைச்சிட்டு போகாது, இதுங்களுக்கெல்லாம் வந்து ரூட் அது வந்து பொதியிருது, பொதிஞ்சிக்கும், ஆங்கரேஜ்னு சொல்லுவாங்க. மண்ணில் பொதிஞ்சிடுச்சுன்னா ஆடாத அந்த ஒரு பிடிப்பு வந்து இருக்கும் கிளேயில். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னது வந்து சாண்ட், சில்ட் அண்ட் கிளே, இந்த மூணு சமாச்சாரம் சொன்னேன். நம்ம காய்கறிக்கு செய்கிறதுக்கு என்ன, இது தவிர லூம் அப்படின்றாங்க, லூமி, சாயில் லூமியாக இருக்கணுன்றாங்க. இந்த லூமின்னா என்னென்னா, இந்த மூணுத்தையும் ஏதோ ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்தோம்னா வர பெறப்படுற கலவையை தான் லூமின்றாங்க. சாயில் இஸ் ஷுட் பி லூமி. லூமி என்னென்னா ஒட்டாத, இந்த கத்திரிக்காய், தக்காளி, இது ரெண்டுத்துக்கும் குணாதிசயம் என்னென்னா, வேர் வந்து உள்ளே போய் பொதிஞ்சு மண்ணை அழகாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கும், மண் வந்து இருக்கக்கூடாது, வேறு தான் மண்ணை பிடிக்கணும். இப்போ ரெண்டு நண்பர்கள் இருப்போம், நம்ம ஆறை தழுவிக்கும் போது நம்ம நண்பர் நம்மளை இழுத்து கட்டி பிடிச்சிக்கினாருன்னா மூச்சு கூட நம்ம திணறோம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே சாரா, நீங்கள் அன்போடு தழுவுறீங்க, அவங்க மண்ணும் வந்து வேரை வந்து அன்போடு தழுவணும், வேரும் மண்ணை அன்போடு அணைக்கணும், அப்படி இருக்கணும் மண்ணுடைய கலர். மண்ணை ஒரேடியாக கிளேவாக போட்டோம்னா என்ன ஆகும்னா, வேரை பிடிச்சி அப்படி அந்த செடி மேலே வராமல் அந்த வேரை பிடிச்சி இந்த அழுத்து அழுத்த உடனே அது எங்கே வளர்றது, அதுக்கு வாழ்வே வந்து ஒரு பெரிய தினமும் நித்தமும் கண்டம் பூரண ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகிடும். அதனால் வேருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு அட்மாஸ்பியர், அதுக்கு எப்படி இருக்குமோ அழகாக, அந்த இதான் சொல்லுவாங்கள்ல, முள் மேலே போட்ட பட்டு சேலை மாதிரி, அது ஒழுங்காக எடுக்கலைன்னா அது சேலை கிழிஞ்சிடும்வாங்க, அது மாதிரி மண்ணில் வேர் இருக்கும்போது வேர் மண்ணுனால் சுகப்படணும், மண் வேர்னால் அரவணைக்கணும், அது மாதிரி இருக்கும். சரி, இதை எப்படி பண்ணலாம், நம்ம குறிப்பாக வந்து ஒரு அஞ்சு செடி எடுத்துக்கோம், கீரை எடுத்துக்கப்போம் ஒன்று, அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு, கத்திரிக்காய் மூணு, வெண்டைக்காய் நாலு, பீன்ஸு அஞ்சு. கிளேயாக இருக்கிறது களிமண் வந்து கீரைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா ஆங்கரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சில்ட்லேயும் லூமியாக இருந்தாலும் வரும், கீரை லூமியாக இருந்தாலும் வரும். கத்திரிக்காவும் தக்காளியும் ஒரே குணாதிசயம், லூமியாக இருந்ததுன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் களிமண்ணாக இருந்ததுன்னா நம்முடைய அவரைக்கு பிடிக்கும். வெண்டைக்கு நீங்கள் ஆர்டினரியாக லூமியாக இருந்ததுன்னா வெண்டைக்கு பிடிக்கும். கத்திரிக்காய் தக்காளி வெண்டை வந்து லூமியாக இருந்தால் பிடிக்கும், அவரைக்கு கிளேயாக இருந்தால் பிடிக்கும், கீரைக்கும் கிளேயாக இருந்தால் பிடிக்கும். முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சாண்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம், மூணு பதத்தில் வந்து மண்ணை கலக்க போகிறோம். ஒன்று வந்து லூமியாக ஒன்று கலக்க போகிறோம், இன்னொன்று வந்து சாண்டியாக கலக்க போகிறோம், இன்னொன்று வந்து கிளே வானம். இப்போதைக்கு இது ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது நான் இப்போ போடுற பதம் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய், இது மூணு சமாச்சாரத்துக்கு இப்போ நம்ம போட போகிறோம். ஒன்று அதாவது சாயில் லூமியா, ரெண்டாவது வந்து சாண்டியாக எப்படி போடுறது, முள்ளங்கிக்கு எப்படி போடுறதுன்றத காட்ட போகிறோம். நம்ம ஆக்ஷன் கிரவுண்ட் அதாவது நம்முடைய களத்துக்கு போவோம். களத்தில் களப்பணி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யா ஆதித்யா அவங்களுக்கு களப்பணி செய்து காட்டுவாங்க. களத்துக்கு போவோம், இந்த மூணுத்துக்கும் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் லூமி சாண்டியாக எப்படி போடுறதுன்றதையும் நான் காட்டுவேன். இப்போது ஏற்கனவே போன வருஷம் போடப்பட்ட மண், இதில் வந்து கொக்கோ பீட்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்து வரைக்கும் அதில் மண் இரு மண்ணில் வந்து அதாவது மழை பெய்யாதுன்ற ஒரு கணக்கு வச்சுப்போம். மழை பெய்யும், ஆனால் நீர் தக்க வைக்கிறதுக்கு கொக்கோ பீட்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண் வந்து ஊட்டமுள்ள மண், உங்களால் அதாவது உழவனின் நண்பன் யாரு, நம்ம நண்பனை பார்க்க முடியுதா? அதனால் இந்த மண் வந்து சஸ்டைனபிள் சாயில்னு சொல்கிறதுனால நம்ம எந்த வேதியியல் பொருளும் போடாமல் இதை வச்சுருக்கோம். இந்த மண்ணை நம்ம எப்படி ஊட்டம் கொடுக்க போகிறோம், ஊட்டம் சேர்த்து இதில் எப்படி செடி வளர்க்குறதுன்றதை பார்ப்போம். தம்பி எதையும் கொட்டுங்க. ஆதித்யா அவங்களுக்கு களப்பணி செய்துட்டுருக்கார். கீழே வச்சு இந்த மண்ணுடைய கலவையை பார்த்தீங்களா, ஒன்று ஒவ்வொரு கலவையில் ஒவ்வொரு பதத்தில் இருக்குது. எல்லாம் வந்து ஒரே நிறத்தில் இல்லை. இது வெறும் செம்மண், செம்மண் ஏற்கனவே போடப்பட்ட செம்மண் ஆற்று மண் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒன்றுக்கு விகிதமான கலவை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை செறி விட்றோம். அடுத்த வாட்டி இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்றோம். இதில் இன்னும் வந்து ஊட்டத்தை சேர்க்க போகிறோம். வேர்மி கம்போஸ்டெலாம் சேர்த்து நம்ம என்ன செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ ஆதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரு, இன்னும் அதுல இருக்க பாதிக்கு மேல எடுறா. ஆ எடு எடு எடுப்பா எடுப்பா. ஆ இன்னும் அதுல பாதி ஆக்கிடலாமே. இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கிறது ஒரு சாண்டி கான்ஃபிகரேஷன். மண்ணும் அதாவது நம்முடைய சாயிலும் ரிவர் சாண்டும் சம அளவில் இருக்கணும். இதில் இந்த அளவுக்கு எடுத்துருங்க தம்பி. இந்த ஒரு தொட்டிக்கு மட்டும்தான் நான் போட போகிறேன், ஏன்னா முள்ளங்கி வைக்கலான்னு ஒரு யோசனை. இது சாண்டியுடைய கான்ஃபிகரேஷன். இந்த மண்ணை எடுத்து ஆற்று மண்ணை எடுத்து அதில் போடுங்க. இல்லையா? ம், போதுமா? ஃபுல்லாக போடுங்க. போதுமா? ஃபுல்லாக போடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கலந்து விடுங்க. இதுக்கு வரைக்கும் இதுக்குள்ளேயே கலந்துடணும் நீங்கள்.
கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் சேர்த்துங்க. இன்னும் சேர்த்துங்க. போதும். சாண்டிக்கும் லூமிக்கும் ப்ராசஸ் பண்ணா இதுல மண் அதிகமா, ஆத்து மண் அதிகமாக உங்களால பார்க்க முடியுது. இது ஆர்டினரி மண், ஒப்பிட்டு காட்டுறதுக்காக சொல்றேன். சரி, இப்போதைக்கு உயிர் உரங்களை சேர்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. உயிர் உரங்கள் நம்ம சேர்க்க போறோம். சூடோமோனாஸ் புளோரோசின். சரி, இது வந்து சூடோமோனாஸ் புளோரோசின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கிலோ ஒரு 200 கிராம் இதுக்குள்ளே கொட்டிக்கிறோம். ஏன்னா இது கம்மியான கான்ஃபிகரேஷன், கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். 200 போதும். நிறுத்துங்க, அது போதும். மீதி ஓரமாக வைங்க, இதுக்கு போடணும். தனியாக வைங்க, இதுக்கு போடும்போது ட்ரைகோடெர்மா விரிடியை எடுத்துங்க. அதே அளவு ஒரு 200 கிராம். இது சராசரியாக ஒரு 10 கிலோ மண் எல்லாம் கலவைக்கு 200 கிராம் போட்டு நிறுத்துங்க. ரைட்டா? நிறுத்துங்க, நிறுத்திங்க. ரைசோபியம் இருந்ததுன்னா ரைசோபியம் போடலாம், அசோஸ்பீரியலியம் இருந்தால் அசோஸ்பீரியலியமும் போடுங்க. காட்டுங்க, கவரை காட்டுங்க. இது வந்து அசோஸ்பீரியலியம். இது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதாவது நிலத்தில் மண்ணில் நைட்ரஜனை தக்க வைக்கிறதுக்கு உண்டான நுண்ணுயிர். இதை நம்ம போடுறோம். இது ஒரு 200 கிராம் போடுங்க. இந்த மண்ணுக்கு 200 கிராம் போதும். ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான் வச்சுங்க. எடை மிஷின்லாம் வச்சுன்னு போடுறதில்ல. 200 கிராம்னா கால்வாசி அதில் இருக்கிறது, அவ்வளோதான். எடுத்து வச்சுருங்க மிச்சத்தா. அதேமாரி அடுத்தது ரைசோபியம். இந்த கவரை காட்டுங்க, கவரை காட்டுங்க மக்களுக்கு. இது ரைசோபியம். ரைசோன்னா மண்ணுக்குள்ளே வேறு சம்மந்தப்பட்டது. பிஎம்னா உயிர் வாழும் நுண்ணுயிர். வேரில் வாழும் நுண்ணுயிரை ரைசோபியம்னுவாங்க. இப்போ நம்ம அதை கலந்துட்டுருக்கோம். இது ஒரு 200 கிராம் போட்டால் போதும். ரைட்டுங்களா? இந்த கலவை, இப்போ நுண்ணுயிர் கலவைகள் இருக்குது. மொதல் வந்து நம்ம போட்டது காம்போஸ்ட், அதுக்கப்புறம் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின். ஏன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் எனப்படுவது ஒரு சாப்ரோஃபைட் ரகத்தை சார்ந்தது. அது அழுகின பொருள் மேலே உயிர் வாழும் தன்மை கொண்டது. காம்போஸ்ட் எனப்படுவது அழுகிய பொருள், அது மேலே வந்து வாழறது தான் இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின். ஃப்ளோரோசினுக்கு மேலே ட்ரைகோடெர்மா விரிடியை சேர்த்துருக்கோம், அதுக்கு மேலே அசோஸ்பீரியலியம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் மேலே நம்ம ரைசோபியம் சேர்த்துருக்கோம். மண்ணை சம விகிதத்தில் போட்டிருக்க சாண்டி கான்ஃபிகரேஷன் இது. சாண்டி கான்ஃபிகரேஷன்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், இது மாதிரி மண்ணுக்குள்ள டர்னிப், நூக்கோல், இதெல்லாம் வந்து வளர்கிற மண்ணுக்கு கீழே வளர்கிற காய்கறிகளுக்கு இந்த சாண்டி கான்ஃபிகரேஷன் சரியானதாக இருக்கும். சரிங்க தம்பி, அதை கலந்துருங்க. கலந்துட்டு ரொப்பிட்டிங்கெல்லாம் இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம லூமி கான்ஃபிகரேஷனுக்கு போவோம். ஆத்து மணல் சேர்த்துருக்கோம், அதனால ஈரமாக இருக்கும். இது மண்ணில் இப்போ உயிர் வாழறதுக்கு உண்டான சூழலை கொடுத்துருக்கோம். இதை எடுத்து நம்ம ரொப்புவோம். இது சாண்டி கான்ஃபிகரேஷனுக்கு. இப்போது நம்ம இந்த சாண்டி கான்ஃபிகரேஷனை போட்டோம். இதில் 4 முள்ளங்கி நடலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆடி பெருக்கு அன்றைக்கி நடுறது சரியாக இருக்கும். அதாவது
ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணுறது. இப்போ லூமி கான்ஃபிகரேஷன் வருவோம், பாக்கி இருக்கிறது லூமி கான்ஃபிகரேஷன். நம்ம என்னென்னா இதை நாலு வகையாக நாலு பிரிவாக பிரிச்சுக்கணும். அதாவது கால்வாசியை எடுத்து ஸ்டாண்டி கான்ஃபிகரேஷனும், மிச்சம் முக்காவாசியை நம்ம லூமி கான்ஃபிகரேஷனாகவும் போட போகிறோம். சரி, இப்போது இந்த லூமி கான்ஃபிகரேஷன் எப்படி செய்கிறது? இது பாக்கி இருக்கிற இந்த இது 3 கிலோ காம்போஸ்ட்டு, வறுமை காம்போஸ்ட்டு, அதில் எல்லாமே 3/4 கிலோ ரைசோபியம், 3/4 கிலோ பாஸ்போபேக்டஸ், 3/4 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து கலந்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற டாப் சாயிலாக போட்டுக்கலாம். இதை சாண்டி கான்ஃபிகரேஷனை மேலே டாப் சாயிலாக போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அடி சாயிலாக போட்டுக்கலாம். தம்பி அதை கலக்க ஆரம்பிக்கலாமா? இதை தூக்கி நீங்கள் போட்டு இந்த ஒன்று ஆதித்யா வந்து இப்போ கலப்பணி செய்கிறாரு. அந்த முதல் வந்து காம்போஸ்ட் போட்ட உடனே கையோடைய நீங்கள் போட வேண்டியது சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின், அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லா பொருளையும் போடணும். சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் எடுங்க. ஏன்னா காம்போஸ்ட் மேலே வாழறது சாப்ரோஃபைட் ரகம்ன்றது நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின் தான். நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளோரோசின்னா காம்போஸ்ட் மேலே போட்டு விடுங்க. இந்த வர்மி காம்போஸ்ட் இருக்கு இல்லையா, அது மேலே போட்டு விடுங்க. இப்போது அதுக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அடுத்தது ட்ரைகோடர்மா விரிடியை போடுங்க. சுமார் 30 கிலோ மண்ணுக்கு நம்ம ட்ரைகோடர்மா விரிடியை போடுறோம். இது என்ன, ஒரு 3/4 கிலோ 30 கிலோ மண்ணுக்கு 3/4 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி, அசோஸ்பீரேலியம் 3/4 கிலோ, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அசோஸ்பீரேலியம் நைட்ரஜனை தக்க வைக்கும் பாக்டீரியா. அடுத்தது ரைசோபியம், மண்ணில் வேர் தாக்குதல் எதுவும் வராது, வேர் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரைசோபியம். இப்போ எல்லாத்தையும் போட்டு தம்பி வந்து கலப்பணியில் கலக்க போகிறார். அதை பிடிச்சி தொங்காதீங்க. போடுறதுக்கு நம்ம ஐஸ்வர்யா கலப்பணி செய்துட்டு இருக்காங்க. இதில் மண்ணை நம்ம சேர்க்கல, ஆத்து மண்ணை சேர்க்கல, ஆத்து மண்ணை சேர்த்துருவோம். இது லூமி கான்ஃபிகரேஷன். இதுக்கு வந்து ஒரு 20% 25% சாண்ட் இருந்தால் போதும், அதாவது ரிவர் சாண்ட் இருந்தால் போதும் போதும் இந்த சாண்டு போதும். நம்ம சாண்டி கான்ஃபிகரேஷனில் செய்தது வந்து பாதிக்கு பாதி, இது அது மாதிரி இல்லை. இது வந்து லூமி கான்ஃபிகரேஷன், அதனால் இதுக்கு போதுமானது சாண்டு சேர்த்தாச்சு. பண்ணலாமா? உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கிறது சாண்டி கான்ஃபிகரேஷன், வலது பக்கத்தில் இருக்கிறது லூமி கான்ஃபிகரேஷன். லூமி கான்ஃபிகரேஷனில் ஒரு 20% சாண்டு, மிச்சதெல்லாம் 80% மண். எல்லாத்தையும் படர்ந்து ரெண்டுத்துக்கும் உயிர் உரங்கள் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே மூடாக்குன்னு சொல்கிறது, மூடாக்குன்னா என்னென்னா இந்த செடிக்கு மேலே உயிர் கழிவுகள், உயிர் கழிவுகள், காஞ்ச இலைகள், சருகுகள், இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மூடி வச்சு தண்ணி ஊற்றி 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 காலையில் ஒரு 100 ml சாயங்காலம் ஒரு 100 ml ஊற்றி ஊற்றி இதை காப்பாற்றி 10 நாள் கழித்து ஆடி பெருக்குக்கு விதை விதைச்சிங்களா அமோகமாக பெருகி பெருகி வரும் உங்களுக்கு மகசூல். சரிங்களா? இதுதான் சாண்டிக்கும் லூமிக்கும் இருக்க கலர் வேறுபாடு. To your left, you are seeing sandy configuration. To your right, you are seeing loamy configuration. The sandy configuration constitutes 50% of the river sand with 50% of growing sand or red soil.
whereas a Lumi configuration 20% of river sand with 80% of growing sand, or rather red soil or the soil in which you grow it. The idea of mixing river sand is that it makes drainage easier, thereby roots gets protection from getting rotten or wilted out.